வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய லைவ் என்ன பார்க்க போனோம்னா, ஆக்சுவலாக கொஞ்ச நாள் முன்னாடி இந்த டிவிஎஸ் பிராண்டில் இருக்க எல்லா ஸ்கூட்டிஸ் ஒரு லிஸ்டிங் வீடியோ மாதிரி போட்டிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஹீரோ பிராண்டில் இருக்க எல்லா ஸ்கூட்டரையும் இன்றைக்கி நம்ம ஒரு லிஸ்டிங் போடும். அதனால் நீங்கள் கம்மி ரேட்டில் நல்ல ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணுன்ற போது நிச்சயமாகவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சொன்னால் ரெக்வஸ்ட் உங்களுக்கு தெரியும், அந்த கிளர் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டினை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய ஊதியமாக இருக்குங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக சம வீடியோக்குள்ளே போகலாமா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். இரு, இன்னமும் மறந்து போடா கடிச்சு. இந்த லிஸ்டிங்கில் நம்ம அஞ்சாவது இடத்துல பார்க்க போகிற ஸ்கூட்டரு ஹீரோவோட டெஸ்டினி 125. ஆமாங்க, இல்லை உங்களுக்கு எக்ஸ்டெக் வேரியண்ட்டுமே ஆப்ஷனலாக இருக்கிறதுனால ஃபீச்சர்ஸுக்குமே இந்த வண்டியில் பஞ்சமே இல்லை. நல்ல ஃபீச்சர்ஸும் இருக்குது, அது இல்லாமல் இந்த 125cc செக்மெண்ட்லேயே பெஸ்ட் ஃபீச்சர்ஸோட பட்ஜெட் செக்மெண்ட்டில் வருவார் ஸ்கூட்டர்னா அது இது மட்டும்தான். சரி, ஓகே. அதுக்கடுத்து இதோட இன்ஜின் செக்மெண்ட்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இது யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினால் 9 bhp பவர் சாட்டு, 7000 rpmலையும் 10.4 Nm ஆஃப் டார்க் அட்டு 5500 rpmலையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. டாப் ஸ்பீடு ஒரு 95 km/h வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. மைலேஜை பொறுத்த அளவுக்கு 45 km/h வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. சும்மாலாம் சொல்லாது, மைலேஜுமே ஓரளவுக்கு சூப்பராகவும் இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் தட் குட். பட் இருந்தும் இந்த இன்ஜினில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வைப்ரேஷன். ஆமாங்க, இந்த வண்டியில் அந்த ஒரு 30-50 ரேஞ்சில் ஒரு சட்டில்டான வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. எனக்கு கேட்டிங்கன்னா இது ஒரு முக்கியமான மைனஸ் பாயிண்ட். ஏன்னா வச்சிங்களா, நம்ம ஸ்கூட்டியில் மோஸ்ட்டாக ஓட்ட போகிற ஸ்பீடே அந்த 30-50 ரேஞ்சுக்குள்ளேயே தான் நம்ம அதிகமாக ஓடுவோம். எப்பயாவது ஒரு சில டைம் 60 போவோம், எப்பயோ ஒரு சில டைம் தான் அந்த 20-30 அதை மாதிரி ஓட்டுவோம் இல்லையா. அப்படின்னும் போது நம்ம மோஸ்ட்லி ரைட் பண்ணுற ஸ்பீட் லெவலில் வைப்ரேஷன் இருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த வண்டியோட பிரேக்ஸை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ரம் பிரேக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வண்டியோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் தான் தோணுது. ஏன்னா வண்டியோட பிரேக்கிங் வந்து அந்த அளவுக்குலாம் சூப்பராக இல்லை, கொஞ்சம் சுமாரான ஒரு பிரேக்கிங் தான். இதை மாதிரி ஒரு சில காரணங்கள்னால தான் இந்த வண்டி 5th place வந்துச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பர் தான். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பரவாயில்ல, ஓரளவுக்கு இந்த மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, கால் நோட்டிஃபிகேஷன் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட்டுமே ஒரு 144 kg, சீட் ஹைட்டு ஒரு 778 mm. அதனால் ஷார்ட்டர்ஸாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம், வண்டி ஓட்டுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த 125cc இன்ஜின் நல்ல ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே ஆஃபர் பண்ணுதுன்னும் போது நிச்சயமாக பெட்டர் தான். பட் வைப்ரேஷன் அண்ட் பிரேக்கிங் செக்மெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் வலிக்கிட்டாங்க. சரி, ஆக மொத்தத்தில் நீங்கள் அண்டர் 1 lakh நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு 125cc ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாகவே இந்த ஹீரோ டெஸ்டினி 125 எக்ஸ்ட்ரக்கும் சரி நார்மலும் சரி உங்களுக்கு நிச்சயமாக சூட் ஆகும் சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க அடுத்த ஸ்கூட்டரை பார்க்க. இந்த லிஸ்டிங்கில் நம்ம 4th இடத்தில் பார்க்க போகிறது ஹீரோவோட ப்ளஷர். இதுலேயுமே உங்களுக்கு எக்ஸ்டெக் வேரியன்ட் இருக்கிறதுனால இதுலேயுமே உங்களுக்கு ஃபீச்சர்ஸில் பஞ்சமே கிடையாது. இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா இது யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினால் 8 bhp பவர் சாட்டு, 7000 rpmலையும் 8.7 Nm ஆஃப் டார்க் அட்டு 5500 rpmலையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. நமக்கு புறமா வச்சுங்களா, வண்டியில் டாப் ஸ்பீடு 75 km/h வரைக்கும் ரீச் பண்ணுவோம் சொல்கிறாங்க. பட் வண்டி போகுது, 80 வரைக்குமே போகுது. அதுவும் அந்த 80 வரைக்குமே நல்ல ஒரு பிக்கப் இருக்குது இந்த வண்டியில். அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா வச்சிங்களேன், இதோட காம்படிட்டர் எடுத்துங்களேன், இந்த டிவிஎஸ்ல ஸ்கூட்டி ஜெஸ்ட்னு ஒரு மாடல் ஒன்று வரும். அந்த மாடலில் வந்து அதுவுமே இதுவும் ஒரே பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தானே. பட் ஆனால் அந்த வண்டியில் ஒரு 60 வரைக்கும் நல்ல ஒரு புல் இருக்கும். பட் அந்த 60 டச் பண்ண உடனே வண்டி கொஞ்சம் அப்படியே ட்ராப் அவுட் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்பீடு ஏறும். பட் ஆனால் இந்த வண்டியில் அந்த 80 வரைக்குமே நல்ல ஒரு புல்லிங் இருக்கும். சும்மா சொல்ல விடாதுங்க, பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. பட் ஆனால் டாப் எண்டில் இந்த வண்டியில் கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகம், அதையும் நான் சொல்லிடுறேன். டாப் எண்டில் கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகமாக தான் இருக்குது. சரி, ஓகே. அதுக்கடுத்து மைலேஜை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு 50 km/h வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. ஆமாம், நீங்கள் டீசெண்டாக ஓட்டுறீங்க போது வண்டி டீசெண்டான சூப்பர் மைலேஜ் தரும். சரி, ஓகே. அதுக்கடுத்து வண்டியோட பிரேக்ஸை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. சும்மா சொல்லிடாது, பிரேக்கிங் போதும் அந்த வண்டியோட லெவலுக்கு. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 104 kg, சீட் ஹைட்டு 765 mm. நம்ம டெஸ்டினியை விட இது சீட் ஹைட்டு கம்மி, வெயிட்டும் கம்மின்றதுனால வண்டி ஓட்டுறதுக்கு செம்ம ஈஸியாக இருக்கும். மொத்தத்தில் ஹீரோ பிராண்டில் இதுமே ஒரு சூப்பரான ஸ்கூட்டர் தான். பட் ஆனால் இது 4th இடத்துக்கு வந்த காரணம்னு பார்த்தோம்னா டாப் எண்டில் கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது, அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து இதோட ஃபுட்போர்டு அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் ஆனால் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தவிர்த்து பார்த்தோம்னா இல்லை எல்லா விஷயங்களுமே நல்லா தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸுன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டு 78000 ஸ்டார்டிங்கு, அப்படியே இந்த டாப் எண்டுன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் 86000 வரைக்கும் வருது. நீங்கள் எக்ஸ்டெக்லாம் போகிறீங்க போது இன்னமே கூட ப்ரைசிங் அதிகமாகும். எக்ஸ்டெக்கில் என்ன இந்த மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, எல்இடி லைட்ஸு, அது மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் சேர்த்து கொடுப்பாங்க. சரி, ஆக மொத்தத்தில் இந்த ஹீரோவோட ப்ரெஷர் ப்ளஸ் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக
ஹீரோவை எடுக்கலாம். ஏன்னா வண்டியோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, மைலேஜும் நல்லாயிருக்கு, வண்டியோட டிசைனுமே பரவாயில்லப்பா, நல்லா தான் இருக்குது. அப்படின்னும் போது நிச்சயமாக இந்த 90,000 பட்ஜெட்டில் இது ஒரு பெட்டர் ஸ்கூட்டராகவே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க அடுத்த ஸ்கூட்டரை பார்க்கலாம். இந்த லிஸ்டிங்கில் நம்ம மூணாவது இடத்துல ஒவ்வொரு ஸ்கூட்டரு ஹீரோவோட மாஸ்ட்ரோ ஏஜ் 110. இந்த ஸ்கூட்டர் பற்றி சொன்னால் வச்சிங்களேன், இந்த 110 சிசியில் ஹீரோவில் பாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணுன்ற போது நிச்சயமாகவே இது உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இது யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 110 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த இன்ஜினில் 8.46 BHP பவர் சார் 7,250 RPM 7.7 Nm ஆஃப் டார்கெட் 5,750 RPM ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த இன்ஜின் திட்டத்திட்ட இந்த ஹீரோ ப்ளஷர் ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எக்ஸாக்ட் சேம், ஆனால் அப்படியே ரொம்ப சேம் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு 80 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. நிச்சயமே நம்ம ப்ளஷர் ப்ளஸ் விட இந்த வண்டியால் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக போக முடியும். மைலேஜ் பொறுத்தளவுக்கு 40 km/l நிச்சயமே மைலேஜுமே நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இந்த வண்டி ஏன்னா பாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வண்டின்னு சொன்னோம்னா, வண்டியோட டிசைன் வந்து கொஞ்சம் பெருசாக நல்லாயிருக்கும், ஓட்டுறதுக்குமே சரி அதுவுமே சூப்பராக. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இந்த வண்டியில் ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சிங்களா, அதோட சஸ்பென்ஷன். ஆமாங்க, நம்மளுக்கு பேட் ரோட்ஸுமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் கொடுக்கறதுனால சஸ்பென்ஷன் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வண்டியோட மைனஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம்னா இதோட கண்ணாடியை தான் சொல்லுவேன், அந்தளவுக்கு பின்னாடி எதுவுமே தெளிவாக தெரியல. ஹேண்டிலிங்கில் ஒரு சட்டில்டான ஒரு கஷ்டம் தெரியுது. வண்டி கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, அது வந்து ஓட்டும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது, அதுதான் ஏன் தெரியல. அதுக்கடுத்து வண்டியோட டோட்டல் வெயிட் 112 kg, சீட் ஹைட்டு 775 mm, ஓட்டுறது ஈஸி தான் பட் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகும் உங்களுக்கு இந்த ஸ்கூட்டரில், அதான் அது என்னன்னு எனக்கே தெரியல, பட் ஆனால் ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சீட் ஹைட்டு 775 mm, ஷார்ட் ரைடர்ஸாக இருந்தாலுமே நிச்சயமாக ஓட்டக்கூடிய ஒரு சீட் ஹைட் தான். ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்டு அதான் ட்ரம் பிரேக்ஸ் வச்சதுன்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன் 87,000 கிட்ட வருது. டாப் வேரியன்ட் உங்களுக்கு டிஸ்க் வச்சது 93,000 கிட்ட வருது. ஆக மொத்தத்தில் அண்டர் 1 lakh நீங்கள் ஒரு பெட்டரான ஒரு ஸ்கூட்டர் ஃபார் பாய்ஸுக்கு அதுவும் ஒரு நல்ல பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸோடு எடுக்கணும் போது நிச்சயமாக இந்த ஹீரோ மாஸ்ட்ரோ ஏஜ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க அடுத்த வீடியோவை பார்க்கலாம். இந்த லிஸ்டிங்கில் நம்ம ரெண்டாவது இடத்துல போக போகிறது ஹீரோவோட மாஸ்ட்ரோ ஏஜ் 125. இந்த ஸ்கூட்டரை பற்றி சொல்லலாம் வச்சிங்களா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஹீரோ மாஸ்ட்ரோ ஏஜ் 110, அதோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன்னே இந்த வண்டியை சொல்லலாம். அது குறிப்பாக இந்த வண்டியில் அந்த ஒரு மஞ்சள் கலர் எடிஷன் இருக்குது பாருங்கள், அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். டிசைன் ரியலி தட் கூல். நிச்சயமாக நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ஸ்கூட்டர்ஸை விட இந்த வண்டியோட ரோட் ப்ரெசன்ஸ் நல்லாவே இருக்கும். ஏன்னா இந்த வண்டியோட டிசைனில் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நிஜமாலுமே தாங்க, நிச்சயமாக இந்த விளம்பரத்தில் பார்க்கறதை விட வண்டியை நீங்கள் ஒரு தாட்டி நேரில் பார்த்தீங்கன்னா நிச்சயமே இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும், அந்தளவுக்கு டிசைன் பெட்டராகவே இருக்குது. அதுக்கடுத்து இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா இது யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினால் 9 bhp பவர்ஸ் ஆஃப் 7,000 RPM 10.4 Nm ஆஃப் டார்கெட் 5,500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம புறமாறு சின்ன வண்டியில் டாப் ஸ்பீடு 90 km/h வரைக்கும் ரீச். பட் ஆனால் சும்மாலாம் சொல்லாது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது வண்டி, அதுக்கு மேலேயுமே கூட நல்லாவே போகுது. வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 45 km/l வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க, மைலேஜுமே ஓகே தான். அதுக்கு வண்டியோட பிரேக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல டிஸ்க்கு பேக்கில் ட்ரம்ன்றதுனால பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸுமே ஓகே தான். வண்டியோட டோட்டல் வெயிட்டு 112 kg, சீட் ஹைட்டு 793 mm. இது வரைக்கும் பார்த்ததுலேயே இந்த வண்டியோட சீட் ஹைட்டு அதிகம் அப்படின்னும் போது ஷார்ட் ரைடர்ஸ் கொஞ்சம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து எடுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 1,01,000, டாப் வேரியன்ட் ஒரு 1,12,000 வரைக்கும் போகுது. இது ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே அதுக்கு ஒர்த்தான விஷயங்கள் இல்லை நிறையவே இருக்குது. ஆக மொத்தத்தில் நீங்கள் அரௌண்ட் ஒரு 1 lakh பட்ஜெட்டில் சூப்பர் ஸ்டன்னிங்கான ஒரு டிசைனோட மைலேஜுக்கு மைலேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸுன்ற ஒரு வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது குறிப்பாக ஸ்கூட்டராக இருக்கும், ஹீரோ ஸ்கூட்டராக இருக்கும்னு நினைக்கும் போது நிச்சயமாக இந்த ஹீரோ மாஸ்ட்ரோ ஏஜ் 125 உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த லிஸ்டிங்கில் இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டரை பார்க்கலாம். இந்த லிஸ்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஹீரோவோட ஜூம். இந்த ஸ்கூட்டரை பற்றி சொன்னால் வச்சிங்களேன் இந்த 110 இல்லை எதுக்கு, இந்தியன் ஸ்கூட்டி செக்மெண்ட்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனு, அது இல்லாமல் ஒரு சில டிஃப்ரெண்ட்டான ஃபீச்சர்ஸோடையுமே இருக்கிற ஒரு ஸ்கூட்டர்னு பார்த்தோம்னா அது நம்ம ஹீரோவோட ஜூம் தான். ஃபஸ்ட்டு விஷயம் இந்த வண்டியோட டிசைன் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்னா, இதை மாதிரி ஒரு டிசைனை நீங்கள் இது வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தே இருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன். அதுலாமல் டிஃப்ரெண்ட்டான ஃபீச்சர்ஸ்ன்னு சொன்னது ஃபஸ்ட் விஷயம் இந்த கார்னரிங் லைட்டையே நீங்கள் எடுத்துக்கலாமே. இது வரைக்கும் இதை மாதிரி கார்னரிங் லைட்ஸ் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா வச்சிங்களா, சூப்பர் பைக்கு சூப்பர் ஸ்கூட்டி இதை மாதிரி பல லட்சங்கள் கொடுத்து எடுக்கிற பைக்குகளில் இதை மாதிரி ஃபீச்சர்ஸை கொடுப்பாங்க. பட் ஆனால் நம்ம பட்ஜெட் உள்ள 110 cc எடுக்கிற ஸ்கூட்டரில் இந்த ஃபீச்சரை கொடுத்தது நிச்சயமே ஒரு வேற லெவல் விஷயம். இல்லாமல் இதுலேயுமே உங்களுக்கு எக்ஸ்டெக் வேரியண்ட்டு அதை மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கனெக்டிவிட்டிக்கும் பஞ்சமே இல்லை. மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி பண்ணி அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க டிஸ்பிளேலேயே நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா வச்சிங்களேன் இல்லை நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 110 cc இன்ஜின். ஹீரோ மாஸ்ட்ரோ ஏஜ் 110 யூஸ் பண்ணியிருந்தாங்க பாருங்க, அந்த இன்ஜின் தான் தூக்கின்னு வந்து இதுலேயும் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால்
பர்ஃபார்மன்ஸுமே நல்லாயிருக்கு. இந்த இன்ஜினால் 8.5 BHP பவர் ஸ்டார்ட் 7250 RPMலையும் 8.7 Nm ஆஃப் டார்கெட் 5750 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம புற மாதிரி வச்சுக்கலாண்டி இல்லை டாப் ஸ்பீடு 87 km/h வரைக்கும் கிளைம்பறாங்க. சும்மாலாம் சொல்லாது, வண்டி நல்லாவே போகுது. மைலேஜை பொறுத்தளவுக்கும் 50 km/L மைலேஜுமே வேறு லெவல். பிரேக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்கே பேக்கில் ட்ரம்மு, பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸுமே தட் குட். பிரேக் அதுக்கடுத்து வண்டியோட டோட்டல் வெயிட்டு வெறுமே 109 kg தான். சீட் ஹைட்டு 760. ஏமா வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். மொத்தத்தில் இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டு 87,000 கிட்டே வருதுங்க, டாப் வேரியண்ட்டு 96,000 கிட்டே வருது. இந்த ப்ரைஸிங்கில் அதுவும் குறிப்பாக இந்த வண்டி ஆஃபர் பண்ணுற டிசைனு அல்லாமல் இதோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நிச்சயமே ஒரு ஒர்த்தான விஷயம். ஆக மொத்தத்தில் அண்டர் 1 lakh உள்ள நீங்கள் ஒரு பெட்டரான ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும் போது நிச்சயம் இந்த ஹீரோஸும் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஹீரோ தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிஸ்டிங்கை நம்ம இங்கேயே முடிச்சுப்போம். இந்த டாப் ஃபைவ்ல உங்களோட ஃபேவரட் எதுன்னு கமெண்ட்ல பண்ணுங்க. எனக்கு ரொம்பவே இந்த ஹீரோஸும் பிடிச்சிருக்கு, ஏன்னா பட்ஜெட்டுக்குமே ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. டாப் வேரியண்ட்டே உங்களுக்கு 96,000 முடிஞ்சது. அதனால பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸே ஒரு 110cc அந்த ரேஞ்சில் ஒரு 90 km கிட்ட டாப் ஸ்பீடு போது போது. மைலேஜ் 50 km/L, டிசைனு வேற லெவலில் இருக்கு, ஃபீச்சர்ஸு வேற லெவலில் இருக்கு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? சூப்பர் ஹீரோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. சீ யூ லேட்டர்.